லாக்ல நான் வெஜ் தான் சமைக்க போறோம் மட்டன் சாப்ஸ் சிக்கன் குழம்பு அதுக்கு அப்புறம் பருப்பு கடச்சல் அதுக்கு அப்புறம் கீரை வந்து பொரியல் லக்ஷிதா வந்து நாளைக்கு வர உனக்கு தெரியுமா எல்லாரும் வெயிட்டிங்ல இருப்பாங்க லக்ஷிதாவையும் லாவண்யாவையும் பாக்குறதுக்கு நாங்களே வந்து ஒரு மாசம் ஆச்சு தாத்தாவுடைய தோட்டத்துக்கு வந்து யாரும் மண்டையை உடைக்க போறாங்க அம்மா இங்க பாருங்க நாங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்றைக்கி சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்குறோம் இன்றைக்கி பிளாகில் நான்வெஜ் தான் சமைக்க போகிறோம் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மட்டன் சாப்ஸு சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் பருப்பு கடைச்சல் அதுக்கப்புறம் கீரை வந்து பொரியல் கீரை பொரியலன்னொடனே டல்லாகிடுவோம் எங்கள் ரமேஷ் கீரைன்னா அப்படியே மூஞ்சி போயிடும் அதே மாதிரி கீரை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பருப்பு கீரை போட்டு பாசிப்பருப்பு போட்டு காரமே இல்லாமல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு அதை நல்லா கடைஞ்சிட்டு அதிலே சாப்பாடு போட்டு நல்லா பரட்டி கொடுத்தமிச்சிடலாம் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் பருப்பு கூட போட்டிங்கன்னா அவங்களுக்கு கீரை இருக்கிறதே தெரியாது சாப்பிட்ருவாங்க நிறைய குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட மாட்டேன்றாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் லக்ஷிதா வந்து நாளைக்கு வரா உனக்கு தெரியுமா நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு வரா ஆமா கோவமா மாமாக்கும் மாமாக்கும் என்னது மாமாக்கும் மச்சிஞ்சா என்ன வரும்னு தெரியலையே மருமகளுக்கும் மாமாக்கும் மருமகளுக்கு சண்டை அதனால பேசுவான் ஸோ அந்த டைம் வந்து நான் எங்கேயாவது இருப்பேன் இல்லை வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன் எதாவது பண்ணிகிட்டு இருப்பேன் பேச முடியாமல் போயிட்டு பார்த்து எப்போ ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு குழந்தைய பார்த்து ஓட்டிட்டு பார்த்து நானுமே 10 நாள் ஆச்சு எங்கே எங்கன்னு சுற்றிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறோம் ஆமாம் அதனால் பார்க்க ரொம்ப பிஸியாக வந்து கொஞ்சம் அலையிற மாதிரி ஆயிடுச்சு நாளானிக்கா ஆமாம் நாளன்னைக்கு வரா எல்லாரும் வெயிட்டிங்கில் இருப்பாங்க லக்ஷிதாவையும் லாவண்யாவும் பார்க்குறதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா நாங்கள் போடுறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கீரை பொரியல் பண்ணிவிடும் சாரி கீரை பொரியலில் மட்டன் சாப்ஸுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம இப்போ நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரைனஸ் வந்து இருக்கிறதுனால என்ன சோப் யூஸ் பண்ணுறதுன்னு யார் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சோப் யூஸ் பண்ணலாமா இல்லை ஷவர் ஜெல் யூஸ் பண்ணலாமா எது யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஃபேஸில் போடுறதை விட நம்ம ஸ்கின்னுமே வந்து நல்லா பார்த்துக்கணும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதில் என்ன யூஸ் பண்ணால் வந்து ஸ்கின்னு சாஃப்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து நான் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸோட பாத்திங் பார் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட 3 ரேடியன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் 1 பார்த்திங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஆப்பிள் சைடர் வினிகரோட பாத்திங் பார் நெக்ஸ்ட் 1 பார்த்திங்கன்னா ஆலுவேராவோட பாத்திங் பார் இருக்குது இன்னொன்று 1 பார்த்திங்கன்னா கோகோனட் அண்ட் லெமனோட பாத்திங் பார் இருக்குது ஸோ இதோட 3 என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கோகோனட் அண்ட் லெமனோட இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து முக்கியமான தேவைன்னு பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் அதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அந்த காலத்தில்னு பார்த்திங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணுவோம் அதுவும் முக்கியமாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த பாரில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக கோகோனட் அண்ட் வந்து லெமன் எசென்சியல் ஆயிட் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து இந்த ஆலுவேரா ஜெல் இருக்குது ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆலுவேரா ஜெல் போடும்போது நம்ம ஸ்கின்னை எப்போவுமே வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த சோப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கும் போது நம்ம ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக ட்ரை ஆக்காமல் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம இந்த பாத்திங் பார் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டெட் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு நம்ம ஸ்கின்னை ரொம்பவே வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ மற்ற சோப்பெலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட பிஹெச் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்பவே ட்ரையாக ஸ்டார்ட் ஆகிடும்
ஸோ இந்த வாத்திங் பார் யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மூணு சோப்பில் நான் ஒரு சோப்பு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு சோப் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்குது. இதுலேயுமே வந்து pH லெவல் வந்து 5.5 இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோப்லேயுமே. ஸோ அந்த பாக்ஸ்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அந்த மாதிரி ஹார்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம சாஃப்டாக யூஸ் பண்ணும் போதே இருக்காது, மோஸ்ட்லி வந்து நம்ம சோப்பில் யூஸ் பண்ணும்போது மாதிரி ட்ரை ஆகிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன். ஸோ நான் இந்த பார் வச்சு தான் வந்து இன்றைக்கி நான் என்னோடய ஹேண்டை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த ஹேண்டில் வந்து நான் யூஸ் பண்ணல, நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்றது காமிக்கிறேன். இப்போ யூஸ் பண்ண ஹேண்ட் இது. ஸோ எனக்கு வந்து அந்த ட்ரைனஸ் எதுவுமே இல்லை, நான் இந்த ஹேண்டில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் பாருங்கள், அந்த வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுக்காக தான் மற்ற சோப்பெல்லாம் வந்து ரொம்பவே இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகுது. ஸோ நான் இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இல்லை, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் நீங்கள் பார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஸோ பாத்திங் பார் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வாவ் ஸ்கின் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கெமிக்கலுமே வந்து இதில் ஆட் ஆகலை. நோ ஃபேரபன், நோ சிலிக்கான், நோ சல்ஃபேட். ஸோ நீங்கள் பயப்படாமல் ஸ்கின்னில் வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த பார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்கி செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் இதே மாதிரி பெஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பி வாவ் நேச்சுரலி. இதில் வந்து மட்டன் வந்து 3/4 கிலோ, சாப்ஸுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெட்டி தருவாங்க, இந்த மாதிரி வெட்டி தருவாங்க. இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து வெந்துட்டே இருக்கட்டும், அதுங்காட்டியும் நம்ம மசாலா வறுத்து எடுத்துன்னு வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு வந்து ஒரு 3 ஸ்பூன், 1/4 கிலோவுக்கு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3/4 கிலோ போட்டிருக்கேன், அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன். ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன், 1/4 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன். பத்து பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 20-25 பூண்டு பல்லு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாவையும் இதில் சேர்த்துக்கங்க. இது ஒரு தனி டேஸ்ட்டு வரும். நல்லா வந்து உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க, வேண்டான்னா அந்த பச்சை மிளகாவோட நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 10 பீஸு நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா அரைக்கணும் இதை. பாருங்க இது சிக்கனுக்கு வந்து நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 கிராம் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய். சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் இந்த பூண்டும் காஞ்ச மிளகாவையும் நல்லா வந்து ஒரு சுற்றிட்டேன். இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். அப்படியே சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் உப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துப்போம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் 1/2 கிலோ நான் சிக்கன் வாங்கியிருக்கேன். இதில் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பர், எப்பவுமே சிக்கன் வந்து சொதப்பிடுவான். இந்த வாட்டி கரெக்டாக வாங்கி வந்திருக்கேன். அதுக்கு வந்து நான் அவார்டு தர்றதை விட உங்கள் பொண்டாட்டிக்கு நீ கரெக்டாக வாங்கி வந்து கொடுத்தே அவார்டு வாங்கிக்கோ, சரியா?
அந்த அவார்டு வாங்குறதுதான்டா ரொம்ப கஷ்டம். அம்மா கிட்ட அந்த அவார்டு வாங்கிடலாம்டா சீக்கிரம். ஆ பாருங்க, உண்மையிலே கல்யாணம் ஆன ஆம்பளை பிள்ளைங்க இருப்பீங்க, அம்மா கிட்ட சீக்கிரம் அவார்டு வாங்கிடலாம், உங்க பொண்டாட்டி கிட்ட அவார்டு வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுத்துருக்கீங்களா பாட்டு? ஆமா, அதை தான் நானும் சொல்றேன். இருக்கிறவங்க அப்போ லேடிஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கணும். ஓகே, நான் வந்து சாப்ஸுக்கு வந்து அரைச்சிக்கிறேன். ஐயோ, அந்த பையன் என்னை ஏதோ வாயை பிடிங்கிட்டான்னு நினைக்கிறேன். நானும் உளறி கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நான் உளறி கொட்டியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்ன தான் வேலை செஞ்சாலும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம அவார்டு கொடுக்க மாட்டோம். அதுவும் அம்மாவாக கொடுத்துருவோம், பொண்டாட்டியாக கொடுக்க மாட்டோம். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். மட்டன் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டேன். இது வந்து கொறு கொறுன்னா அரைக்கணும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், உப்பு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி சாப்ஸ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கங்க. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 விசில் வரணும். வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குது, அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். பாருங்க, சிக்கன் குழம்பு மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த தண்ணியே போதும், மூடி வச்சிருவோம். இங்கே பாருங்கள், கிருஷ்ண கமலம். இது நல்ல வெயில் வந்த உடனே தான் பூக்குது. நானும் பார்த்துட்டேன், காலையில் பார்த்தா மொட்டாக இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த செடி பாருங்கள், எல் ஆர்ச்சா ஆர்ச்சின்னா இது பேர் ஆர்ச்சிட் தான் ஏதோ. ஆனால் இந்த பூ பார்த்தப்போ அழகாக இருந்தது வாங்கிட்டு. இந்த மாதிரி மொட்டாக இருந்தது, இது எல்லாமே மொட்டாக இருந்தது, பூத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது பூத்ததுக்கப்புறம் 1 மாதம் இருக்குங்களாம், அதுக்கப்புறம் தான் கீழே கொட்டுமா. இதில் வந்து நான் என்னெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த கருங்கல், இந்த கறி தான் இதுக்கு உரமா, அதனால் அதை போட்டு வச்சுருக்கேன். ஒரு மண் தொட்டியில் இந்த செடி வந்து அப்படியே அந்த தொட்டியில் வந்து வேர் வேறாக இருந்தது. அப்படியே அவங்க ஒரு 4-5 கருங்கல் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கருங்கல் போட்டு இந்த கறி போட்டு வச்சுருக்கேன், அடுப்பு கறி. ஆனால் இலை பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, திக்காக இருக்குது. இந்த பூலாம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேட்டிலலாம் செம்ம காஸ்ட்லி. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர் மாதிரி ஜோடிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இந்த தொட்டி அதாவது மணமேடையெல்லாம் வந்து ஜோடிப்பாங்க, சாமிக்கு வந்து ஜோடிப்பாங்க, அந்த மாதிரி ஜோடிக்கும் போது இது சூப்பராக இருக்கும். இந்த எல்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா பூச்சி அடிச்சிச்சு பொழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்த்தாங்க அந்த ஒரு 20-30 தொட்டியுமே இதே மாதிரி, என்ன பூச்சி அடித்த தொட்டியை போய் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் கேட்டால், இந்த மணி பிளான்ட் வந்து இப்படி தானா, இதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க. என்னோடய முக்கியமான தப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேரும் மறந்துடுவேன். இது வந்து சங்குப்பு, ஒயிட் கலர் சங்குப்பு. பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றாமலே இந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு. தண்ணியே இல்லாமல் இது நல்லா பெரட்டின மாதிரி வரணும். அது வரைக்கும் மூடி வச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப மூடாதீங்க, கொஞ்சம் கேப் வெளியே போகிற அளவுக்கு மூடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், மட்டன் சாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 விசில் வந்துருச்சு. இது ப்ரெஷர் அடங்கட்டும், அடங்கினோடனே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா மசாலா ஐட்டம்ஸும் கிடைக்குது. மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, சீவக்காய் பொடி, குளியல் பொடி, அதுக்கப்புறம் வடகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 ஐட்டம் சேர்த்து சாம்பிராணி, அதாவது கந்திஷ்டி போகிறதுக்கு சாம்பிராணி, சாம்பிராணி பொடி, இந்த மாதிரி எல்லாம் வத்தல், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, இட்லி பொடி, எங்கே காணுமே அது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து கப்பு சாம்பிராணி இதுவுமே கிடைக்குது. இது வந்து நம்ம
ஊர்லேருந்து எங்கள் பொண்ணு ரெடி பண்ணி கொடுக்குறாப்புல அங்கேருந்து வாங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மாங்காய், மாங்காய் தொக்கு, நெல்லிக்காய், நெல்லிக்காய் தொக்கு, பூண்டு, நார்த்தங்காய், அப்புறம் என்னது லெமனு, இது எல்லாமே இருக்குது. ஆவக்காய் இது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து நிறைய நிறைய அரைச்சி ஸ்டாக் வைக்கிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இப்படி ஒரு 10 கிலோ 10 கிலோ மட்டும் அரைச்சிட்டு வந்து அப்படியே பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்மக்கிட்ட. அதனால் ஃபாரினில் உள்ளவங்க வாங்கினாலுமே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 10 மாதம் வச்சுப்பாங்க, ஒன்றுமே ஆகாது பொடி, எந்த கம்ப்ளைண்ட்டும் வண்டு அந்த மாதிரி எதுவுமே வராது. நல்லா காய வச்சு அழகாக வறுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதோடய லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பரான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு 35 ஐட்டம்க்கு மேலே இருக்குது, நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். சீக்கிரமாக வந்து வெப்சைட்டும் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம், வெப்சைட்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். பின்னாடி உள்ள மரத்தில் நிறைய கொய்யாக்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு இப்போது. இதோ பாருங்கள், இங்கெல்லாம் நல்லா பழுத்த மாதிரியே இருக்குது. இதோ இதோப்பா, ஏய் நிறைய இருக்குடா, அதை பாரு எங்கே இருக்குது. ஆமாண்டா, கண்ணே தெரிலடா, அங்கங்கே இருக்குல்ல. ஏய் ஆமாம், இது பழுத்துடுச்சின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். இந்த மரம் வந்து அப்பா காண்டாக்ட் எடுத்து வச்சுருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒன்றா இதில் பெருக்கிறது பழுக்கிறது அவர் தான் பறித்து சாப்பிடுவார். நாங்களும் விட்டுட்டோம், நாங்கள் மாடியில் காய்க்கிறத சாப்பிடுவோம், அவர் எங்கே காய்க்கிறத சாப்பிடுவார். வாழை மரம் ஃபுல்லாகவே நல்லா வளர்ந்துடுச்சு, அந்த சந்தில் போய் காமிய. சாப்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வெந்துடுச்சு, இந்த மாதிரி இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க விடணும். இது வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல மட்டன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி பருப்பு வந்து வேக வச்சேன். தக்காளி பருப்பில் என்னென்ன, அது வந்து ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன், இப்போ ஆனாலும் அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். பருப்பு வந்து ஒரு 100 கிராம் போட்டிங்கன்னா ஒரு 5 தக்காளி போடணும், ஒரு 15 காஞ்ச மிளகாய், பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடணும். வெந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிட்டு அதில் கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை தூக்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வந்தோன்னே சூப்பராக இருக்கும். கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், எல்லாமே போட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, பருப்பு, தக்காளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது எல்லாமே போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து லன்ச் மெனுவில் போட்டிருக்கேன், அதனால தான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும் போது ஒரு வெஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருப்பு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த பருப்பு கடைச்சேன். இதுலேயே வந்து நம்ம போட்டுடணும், ஃபஸ்ட்லேயே வந்து தக்காளி, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாமே இதில் போட்டுடணும். போட்டு ஒரு கடை கடைஞ்சி புளி கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றிட்டு இப்படி தாளித்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரையாக வரணும். ட்ரையாக வரும்போது நம்ம இதை இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுறதுனா போடலாம், நான் வந்து போடல, அப்படியே இறக்கிடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். பாருங்கள், வரமிளகாய், சின்ன வெங்காயம், வதக்கல், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சா போதும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த கடாய் கழுவிட்டு இதிலே கீரை பொரியல் பண்ணிக்கலாம். இதில் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கீரையும் இருந்தது, பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் அரைக்கீரை ஒரு 2-3, சிறுக்கீரை, தண்டுக்கீரை, இந்த மாதிரி பருப்பு கீரை எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து நல்லா கழுவி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது கீரைக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இன்றைக்கி வந்து மிளகுத்தூள் கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அங்கே மட்டன் சாப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுப்போம். கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடுவோம். அவ்வளோதான், மூடி வச்சுருவோம். அங்கே இப்போ இந்த கீரையை சேர்த்துருவோம். இதில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம், இதில் இருக்கிற தண்ணியே சரியாக போயிடும். இதில் 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மூடினா போதும். அதுக்கப்புறம் இதை கிண்டி விடுங்க.
சிந்தி விட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா இதுவாக வந்துடும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா சத சதன் ஆகிடும். இதில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். பாருங்க, இதில் வந்து மிளகுத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கீரைக்கு வந்து உப்போட அளவு தெரியும். பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும், அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகிடும், அப்புறம் ஜாஸ்தி ஆகிடும் சில டைமு. பாருங்கள், கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கொள்ள இருந்தது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. பாருங்கள், அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்கே பட்டுற தம்பி வந்திருக்காப்புல. மேலே வந்து எந்தெந்த செடி எப்படி வைக்கலாம், என்ன மாதிரி கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா ஒன்றரை வருஷமாக சொல்லி கொடுக்குறதா ஒன்றரை வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தாப்புல. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அவரோட எடிட்டர், கேமராமேன் எல்லாம். ஆமாம், நீங்கள் ஆர்கே பட்டறையில் வந்து அந்த என்னது என்ன போடுறாங்க அதை பார்த்தோன்னே எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு 10 வீடியோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். இப்பவும் நான் பண்ண மாட்டேன்டா. உங்க வீட்டுல சாப்பிட்டா அப்புறம் வேலை செய்யறேன்.